வணக்கம். கற்க கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் ஜெயச்சந்திரன். நம்ம ப்ரோக்ராம் லைனாக பார்த்துட்டு வரோம். அதில் லாஸ்ட்டாக பார்த்தது யாண்டை விஷயம் பார்த்தோம். மக்கள் மனதில் பதிவாயிடக்கூடாது. ப்ரோக்ராம் மட்டும்தான் மெர்ச்சன்டைசிங் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மெர்ச்சன்டைசிங் அப்படிங்கிற கோர்ஸை பற்றி பேசும்போது மட்டும் ப்ரோக்ராமிங், ஷெடியூலிங், காஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ப்ரோக்ராமினா யான் குவான்டி கலர் பண்ணுறது, ஷெடியூலிங் அப்படிங்கிறது பிளானிங், எத்தனை நாளில் வந்து ஆர்டர் முடிக்க முடியும் அப்படிங்கிறது. காஸ்டிங் என்பது ஒரு பீஸினுடைய ரேட் எவ்வளோ நெட்டு நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது தான் நார்மலாக மெர்ச்சன்டைசிங் அப்படின்னு பேசுவாங்க. இது மட்டுமே நம்ம தெரிஞ்சிருந்தால் போதுமாக சர்வே ஆக முடியுமானா, சத்தியமாக முடியாது. பிகாஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் எது தேவைப்படும்னு சொல்ல முடியாத ஒரு இண்டஸ்ட்ரி. பட் இது வந்து சேஞ்சஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இது வந்து ஃபேஷன் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. ஃபேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. டெய்லி சேஞ்சஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனால் ஃபண்டமெண்டல்ஸ் மாறாது. என்றைக்குமே அதான் திரும்ப திரும்ப சொல்லுவோம், ஃபண்டமெண்டல்ஸ் மாறாது. அந்த ஃபண்டமெண்டல் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்ருக்குறோம். ஓகே, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபேஷனில் ரொம்ப மெயின் வந்து பேட்டர்ன் மேக்கிங். நான் பேட்டர்ன் மேக்கிங் அப்படிங்கிறத சொல்லும்போது, பேட்டர்ன் மேக்கர்ஸ் ஆர் தி கிரியேட்டர்ஸ், தே ஆர் ஈக்குவலன் டு காட். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்போ தான் சொல்லுவேன். நான் யாரெல்லாம் கிரியேட்டர்ஸோ, யாரெல்லாம் ஒரு பொருளை மனிதன் விரும்பும்படி ஒரு பொருளாக மாற்ற முடிகிறதோ, தே ஆர் ஈக்குவலன் டு காட் தான். இப்போ மனிதனை படைக்கிறது ஆண்டவன். அந்த மனிதனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸோ, ஒரு அணிகலனோ, இல்லை வந்து ஒரு கோல்டு ஸ்மித்தோ, இல்லை இந்த மாதிரி கார்பெண்டர்ஸு, இல்லை மேசன்ஸு, ஒரு சாதாரண செங்கலை வச்சு அழகான வீடு கட்டித்தர்றாங்க. ஸோ திஸ் பீப்புள்ஸ் ஆர் கால்டு கிரியேட்டர்ஸ். இந்த கிரியேட்டர்ஸ் ஆர் ஈக்குவல் டு காட். அந்த கிரியேட்டர்ஸுக்கு நம்ம வந்து எப்படின்னா, நம்ம வந்து கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியில் மிக மிக முக்கியமான ஒரு இடம் உண்டு. இது என்ன, ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மெர்ச்சன்டைசருக்கு அந்த ஏரியா சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒதுங்கக்கூடாது. அவங்க வந்து பேட்டர்ன் மாஸ்டர், பேட்டர்ன் செக்ஷன் தனியாக இருந்தாலும், பட் வாட் இஸ் பேட்டர்ன் மேக்கிங், அதனுடைய அடிப்படை என்ன? வாட் இஸ் ஃபேஷன், அதனுடைய அடிப்படை என்ன? வாட் இஸ் கார்மெண்ட் மேக்கிங், அதனுடைய அடிப்படை என்ன? ஸ்வீவிங் மிஷின் என்ன, என்னென்ன ஸ்வீவிங் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க, எல்லா விஷயமும் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டிமாண்டு. ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போன பிறகு யூ ஆர் சப்போஸ் டு பிகம் அ மேனேஜர். அந்த இடத்துல வந்து ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் வந்து எனக்கு பேட்டர்னை பற்றி ஐடியா இல்லைன்னா ஒன்றும் பேச முடியாது. எனக்கு மெர்ச்சன்டைசிங் பற்றி ஐடியா இல்லைனா ஒன்றும் பேச முடியாது. கார்மெண்ட் மேக்கிங் ப்ரொடக்ஷனை பற்றி ஐடியா ஒன்றும் பேச முடியாது. செக்கிங்கை பற்றி ஐடியா ஒன்றும் பேச முடியாது. அதே மாதிரி ஸ்டோர்ஸ், அதாவது இன்வென்ட்ரிஸ், அதை பற்றி எனக்கு ஐடியா வேணும். ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் தெரியணும். இத்தனை விஷயம் தெரிஞ்சால் தான் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இல்லைன்னா உங்களுடைய கேரியருங்கிறது க்ரோத் ஆகாது. யூ வில் பி ஸ்டாண்ட் ஸ்டில், அங்கே தான் இருப்பீங்க. ஒரு இடத்துல மெர்ச்சன்டைசருங்கிற ஒரு பொசிஷனோடு தான் இருப்பீங்க. நம்ம இண்டஸ்ட்ரியில் சம்மந்தப்பட்ட ஃபேஷன் பண்ண தெரியாமல் இருக்க தப்பு. ஸோ ஒரு மெஷர்மெண்ட் கொடுக்குறாங்க, நம்ம வந்து அதுக்கு வந்து பேட்டர்ன் போடுறோம் அப்படிங்கிறத விட்டு, அந்த மெஷர்மெண்ட் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு தியரின்னு சொல்லுவாங்க, செவன் அண்ட் ஆஃப் ரெட் தியரி. செவன் அண்ட் ஆஃப் ரெட் தியரி அப்படின்னா என்ன அப்படின்னா, மனிதனுடைய உடம்பை 7.5 பாகங்களாக என்ன சொல்வாருன்னா, டிராயிங் மாஸ்டர்ஸ் அவங்க வந்து 7.5 பாகமாக பிரித்து வந்து அந்த மனிதனுடைய உடம்பு வரைய ஆரம்பித்தாங்க. பிற்காலங்களில் நம்மளுடைய ஃபேஷன் டிஸ்க்கு ரொம்ப தேவைப்பட்டது. அதனால் அதை என்ன பண்ணிட்டோம், அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக செவன் அண்ட் ஆஃப் எயிட் தியரின்னு வந்துருச்சு. ஆனால் ஒரு விஷயம் நான் இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், இந்த செவன் அண்ட் ஆஃப் எயிட் தியரி என்பது உலகளாவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தியரின்னு சொல்லிட்டு இருந்தாலும், இது எங்கேருந்து போயிருக்கும் அப்படின்னு யோசித்தோம்னா, நம்மளுடைய 2000 வருடம் முன்ன 3000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய தமிழ் அதாவது இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருப்பது, மனிதனுடைய எஞ்சான் உடம்பு. எஞ்சான் அப்படின்னு என்ன அர்த்தம், உன்னுடைய உடம்பு உன்னுடைய கையினுடைய ஜான் மெஷர்மெண்ட் மாதிரி 8 மடங்கு இருக்கும் என்பதுதான் உண்மை. அப்போ உன்னுடைய தலை வந்து ஒரு ஜான். நார்மலாக ஒரு மனிதனுடைய உயரம் என்பது பார்த்திங்கன்னா அளக்கும்போது 8 ஜான் இருக்கும் உடம்பு. இது வந்து நார்மலாக சொல்லப்பட்ட ஒரு, நீங்கள் வந்து அளந்து பார்த்துக்கலாம், உங்கள் உடம்புடைய மொத்த ஹைட்டை எடுத்துக்கிட்டு உங்கள் ஜான் அளந்து பாருங்கள், 8 ஜான் இருக்கும். அதைத்தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வெளிநாட்டு புக்குகளில் ஃபேஷன் புக்ஸை வந்து என்ன பண்ணிடுச்சு, 7.5 ஹெட்டாக மாற்றிக்கிட்டாங்க. இப்போ அந்த இது ரொம்ப நல்லா கரெக்டாக பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஸ்டாண்ட் அண்ட் தி டோஸ் இட் சுட் பி 8 ஹெட்னு போட்டிருப்போம். அப்போது இந்த எஞ்சான் உடம்பு தான் என் செவன் ஆஃப் எட் தியரியாக வந்திருக்கு. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த செவன் ஆஃப் எட் தியரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மனிதனுடைய உடற்கூறு அப்படின்னு வரும்போது இது ஹெட், ஓகேயா, இது ஷோல்டர், இது அவனுடைய கை, இது அவனுடைய ஆர்ம் ஹோல், இது அவனுடைய வெயிஸ்ட்டு, இப்படி வந்து ஸோ இப்போ கொஞ்சம் டிராயிங் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, ஓகேயா. இந்த சவுண்ட் ஆஃப் ஹெட் தியரியில் இதுதான் ஃபஸ்ட்டு ஹெட், நம்மளுடைய முதல் ஹெட், ஃபஸ்ட்டு ஹெட். இது வந்து டாப் ஆஃப் தி ஹெட், டாப் ஆஃப் தி ஹெட். சரி, கீழே வந்து சின், நம்மளுடைய நாடி, சின். இது வந்து ஃபஸ்ட் ஹெட். செகண்ட் ஹெட் எங்கே, நம்மளுடைய செஸ்ட் லைன், அதாவது இந்த லைன், இதுதான் செகண்ட் ஹெட். இது அன்ப்ரொபோர்ஷனட்டாக இருக்குது, கொஞ்சம் என்ன கம்மி பண்ணி, ஓகே. இது செகண்ட் ஹெட் சின். இது வந்து பாட்டம் ஆஃப் ஸ்கை ஆர் பஸ்ட் லைன், பாட்டம் ஆஃப் ஸ்கே. பஸ்ட் லைன் இது வந்து செகண்ட் ஹெட், ஓகேயா. ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இங்கே வரும், நாவல் ஆர் வெஸ்ட் லைன், அதாவது இந்த பாகம், இது தேர்டு ஹெட், நாவல் ஆர் வேஸ்ட்னு சொல்லலாம், ஓகேயா. அடுத்தது வி ஜாயிண்ட், லெக்னுடைய ஃபோர்த் வந்து வி ஜாயிண்ட். மிட் ஆஃப் தை, தையினுடைய மிட் போர்ஷன் அப்படிங்கிறது ஃபிஃப்த் ஹெட். மிட் ஆஃப் தை, THIGH, தை. அடுத்தது ஸ்மால், ஸ்மாலுங்கிறது நீக்கும் இதுக்கும் கீழே இருக்கிறது ஸ்மால், இது வந்து சிக்ஸ், திஸ் இஸ் கால்ட் ஸ்மால். அதுக்கு அடுத்து வந்து ஜஸ்ட் அபோவ் தி ஆங்கிள், அதாவது இந்த நம்ம கணக்கான் சொல்கிற முடியாது, அதுக்கு மேலே ஜஸ்ட் அபோவ் தி ஆங்கிள், ஆங்கிள் அபோவ் தி நம்ம பாதத்துக்கு கொஞ்சம் மேலே, கணுக்கால் கொஞ்சம் மேலே, ஓகேயா. இது செவன், இங்கேருந்து இந்த டோனுடைய இது வரைக்கும் ஆஃப் ஹெட், இது வந்து பாட்டம் ஆஃப் ஃபுட், பாட்டம் ஆஃப் ஃபுட். சரி, இந்த செவன் ஆஃப் ஃபுட் தியரி அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு பயன்படும் அப்படின்னா, நம்மகிட்ட மெஷர்மெண்ட்டே இல்லை, ஒரு ஹைட் வருது 5.5 இன்ச்சஸ், ஒரு ஹியூமன் பாடியினுடைய உயரம் வந்து 5.5 இன்ச்சஸ் அப்படின்னா, அவருக்கு எப்படி நம்ம டிஷர்ட் தைக்கிறது, அவருக்கு எப்படி நம்ம பேண்ட் வந்து டிசைன் பண்ணுறது, அப்போ ஆவரேஜ் மெஷர்மெண்ட் இப்போ எஸ் எம் எல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி சார் இந்த ஒரு மெஷர்மெண்ட் நம்ம கிடச்சிதுன்னா, அந்த இதுலேருந்து நம்ம முடிவு பண்ணிக்கணும், டவுனில் வந்து என்ன எஸ் போட போகிறோமா, அப்பில் வந்து எம் போட போகிறோமா, எல் போட போகிறோமா. எஸ்ங்கிறது ஸ்மால், எம் மீடியம், மீடியம் எல்லுங்கிறது லார்ஜ், லார்ஜ் எக்ஸ்எல்ங்கிறது எக்ஸ்ட்ரா லார்ஜ், இதில் டபுள் எக்ஸ்எல்னு வரும், எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா லார்ஜ், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். அதே மாதிரி இங்கே வரும்போது எக்ஸ்எஸ்ன்னு வரும், அது சுமாலுக்கும் கொஞ்சம் முன்னாடி ட்ரிபிள் எக்ஸ்எல் வரும். இந்த மாதிரி சைஸ் வச்சு இப்போ இதுக்கு மெஷர்மெண்ட் இருக்குன்னா, அதுலேருந்து கிரேடிங் போட்டுப்பாங்க. கிரேடிங் போது பார்த்திங்கன்னா லென்த்தில் வந்து 2 சென்டிமீட்டர் கூடும், செஸ்ட்லேயும் அதே மாதிரி ஆஃப் செஸ்ட்லேயும்
2 சென்டிமீட்டர் கூடும். ப்ரொபஷனட்டாக ஸ்லீவ் லென்த்து 1 சென்டிமீட்டர் கூடும், அது ஹாஃப் ஸ்லீவாக இருந்தால் ஒவ்வொரு சென்டிமீட்டர் கூடும். ஸ்லீவ் இருந்தால் நெக்கு விட்டு வந்து நெக் சர்க்கரன்ஸ் அதே மாதிரி அந்த செஸ்ட்டு ப்ரொபோஷனட்டாக கூடும். இந்த ப்ரொபோஷனட்டில் எப்படி பார்க்குறது அப்படின்னு புரிஞ்சால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு மெஷர்மெண்ட் ஐடியா வரும். அப்போ நான் இங்கேருந்து எடுக்கிறத விட இதை சொல்லாதான் உங்களுக்கு இது புரியும் அப்படிங்கிறத நான் இங்கேருந்து வந்திருக்கேன். இந்த 7.5 தியரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் பொருந்தும்னா அனைவருக்கும் பொருந்தும். நீங்கள் எந்த மனிதனுடைய உயரமாக இருந்தாலும் அவரை அளந்து கொண்டு அவரை அளந்துட்டு அவருடைய உயரம் 5.5 அடி இல்லை 6 அடி இருக்குன்னா அதை 7.5 ஆளும் டிவைட் பண்ணிடுங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமா, இந்த மனித தலையினுடைய அளவு அப்படிங்கிறது ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு யூனிஃபார்மிட்டி, எல்லாருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா ஆமாம் எல்லாருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு உங்களுடைய உடம்புடைய மொத்த அளவு வந்து 7.5 வகுத்தீங்கன்னா அதில் ஒரு போர்ஷன் வந்து ஒரு பார்ட் வந்து தலை, அதுக்கு அடுத்த பார்ட் வந்து இந்த உங்களோட நாடியிலேருந்து உங்களுடைய மார்பகங்கள் அந்த இது வரைக்கும் இருக்கிறது 2வது பார்ட்டு, 3வது பார்ட்டு நம்ம தொப்புள் வரைக்கும், 4வது பார்ட்டு லெக் வி ஜாயிண்ட் வரைக்கும், 5வது வந்து நம்மளுடைய தையினுடைய சென்டர் பாயிண்ட்டு, 6வது வந்து நீக்கு கீழே, 7வது வந்து நம்மளுடைய பாதத்துக்கு மேலே, 7.5 வந்து அங்கேருந்து கிரவுண்ட் வரைக்கும் 7.5. இப்படி தான் ஒரு யூனிஃபார்மிட்டி பிரிப்பாங்க. இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஸ்டைல் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்போ இங்கேருந்து இப்போ இங்கே தான் டிஷர்ட் நம்ம இப்படி தான் போடுறோம் இல்லையா, இங்கே போடுறோம். அப்போது நான் இங்கேருந்து எனக்கு இது வரைக்கும் வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு இங்கே வரைக்கும் வந்துச்சு, எத்தனை ஆட்டாச்சு, 1, 2, 3 வரைக்கும் போட்டால் எது வரைக்கும் இருக்கும், என்னுடைய வி ஜாயிண்ட் வரைக்கும் ஹைட் இருக்கும் சரியா, என்னுடைய அந்த லெக்னுடைய வி ஜாயிண்ட் வரைக்கும் ஹைட் இருக்கும். ஒருவேளை நான் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் லென்த்தியாக போடணும் இல்லை ஷார்ட்டாக போடணுன்னா கொஞ்சம் மேலே 3 இன்ச்சு 4 இன்ச்சு கம்மி பண்ணிக்க வேண்டியதான். அது வந்து நம்மளுடைய ஃபேஷன் ஆங்கிளில் வந்துடும். அதாவது இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபேஷனில் சொல்லவே முடியாது, இதுதான் ஸ்டாண்டர்ட் சொல்லவே முடியாது. இது வந்து ஒரு அடிப்படை ஐடியாவுக்கு மட்டும்தான், இப்படி இருந்தால் எப்படி நம்ம மெஷர்மெண்ட் டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஓகேயா, அந்த எக்ஸாம்பிளை நம்ம பார்ப்போம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு 165 சென்டிமீட்டர் 165 சென்டிமீட்டர் ஹைட்டு அப்படின்னா எத்தனை இன்ச்சு, ஒரு நிமிஷம் இதை வச்சுட்டுமா, ஒரு ஹியூமன் பாடியினுடைய ஹைட் 5 அடி 5 அங்குலம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா எவ்வளவு இன் சென்டிமீட்டர், இட் இஸ் அரவுண்ட் 165. எப்படி வந்துச்சு, 5 ஃபுட் 6 இன்ச்சஸ் 5 ஃபுட் 6 இன்ச்சஸ் 5 ஃபுட் 6 இன்ச்சஸ் இன்ட்டு 2.54 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் 165 சென்டிமீட்டர் 165 சென்டிமீட்டர். சரி, 165 சென்டிமீட்டர் 7.5 தியரி போகிறாங்க, 165 டிவைடட் பை 7.5 22 சென்டிமீட்டர் 22 சென்டிமீட்டர். அப்படின்னா என்ன புரியுது, இந்த 165 சென்டிமீட்டர் ஹைட் உள்ள மனிதனுடைய தலையினுடைய உயரம் எவ்வளோ இருக்கும்னா 22 சென்டிமீட்டர் இருக்கும். தலையினுடைய உயரம் எவ்வளோ இருக்கும், 22 சென்டிமீட்டர் இருக்கும். அப்படின்னா அந்த ப்ரொபோஷனேட்டில் வரும்போது இவருக்கு ஒரு டிஷர்ட் தைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஒரு டிஷர்ட் தைச்சா நம்ம என்ன பண்ணணும், எது வரைக்கும் ஹைட் வேணும். அப்போ அவருக்கு இப்போ உதாரணத்துக்கு நம்ம எது வரைக்கும் அவருக்கு டிஷர்ட் தைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இங்கேருந்து 1, 2, 3 3 ஹெட்ஸ் இல்லையா, 3 ஹெட்ஸ் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு எக்ஸாக்டாக வருமா அப்படின்னா, அதிலேருந்து இந்த 3 ஹெட்ஸில் இருந்து இந்த ஷோல்டர் இந்த இது இருக்கு இல்லையா, இங்கேருந்து லென்த் ஆஃப் கார்மெண்ட் டிஷர்ட் 3 × 22 சென்டிமீட்டர் தட் மீன்ஸ் 66 சென்டிமீட்டர். ஓகேயா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த தலையிலேருந்து இந்த தலையிலேருந்து நீங்கள் கழுத்து பார்த்தீங்கன்னா கழுத்துடைய எட்ஜுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஷோல்டர் வந்து கீழே ஒரு 4 சென்டிமீட்டர் டவுனில் தான் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்கள், உங்கள் தலை ஜாயின் ஆகுதுல்ல இந்த கழுத்தினுடைய உயரம் இருக்கு இல்லையா, அது ஒரு -4 சென்டிமீட்டர் கழிச்சிருங்க, 4 சென்டிமீட்டர் கழிச்சிருங்க. கழிச்சிட்டு ப்ளஸ் இந்த வி ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, கரெக்டாக இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஷர்ட் இது கொடுக்காது, கீழே ஒரு 8 சென்டிமீட்டர் ஆட் பண்ணிக்கு. இதுதான் வந்து நார்மல் ஃபார்முலா. அப்போது 66 − 4 போட்டிங்கன்னா 62 + 8 போட்டிங்கன்னா 70 சென்டிமீட்டர். இதோடைய ஹைட் லென்த் வந்து 70 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படிங்கிறத உண்மை.
அந்த டீஷர்ட்டுடைய நீளம் எவ்வளோ இருக்கணும், 70 சென்டிமீட்டர் இருக்கணும். சரி, அவருக்கு வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கணும், டீஷர்ட்னுடைய செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, செஸ்ட் வந்து 2 ஹெட் 2 இன்ட்டு ஹெட் மெஷர்மெண்ட், தட் மீன்ஸ் 2 இன்ட்டு 22 இஸ் ஈக்குவல் டு 44. அப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக உங்களுக்கு செஸ்டினுடைய இந்த அளவு வரும். அதை விட்டு என்ன பண்ணணும், ப்ளஸ்ஸு இந்த பக்கம் ஒரு 5 சென்டிமீட்டர் லூஸ்னஸ், இந்த பக்கம் ஒரு 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர். அப்போ அவருடைய செஸ்ட் மெஷர் வந்து 54 சென்டிமீட்டராக இருக்கும். அவருடைய செஸ்ட் மெஷர்மெண்ட்டு 54 சென்டிமீட்டராக இருக்கும். இப்படி வந்த பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆம் ஹோல் அப்படிங்கிறது 54 டிவைடட் பை 2, 27 சென்டிமீட்டர் இருக்கும். அதாவது செஸ்ட்டில் வந்து பாதி இருக்கும். ஒருவேளை டேஸ்ட்டு கொஞ்சம் டைட்டாக வேணும் அப்படின்னா, நம்ம 25, 26, 27 இதில் எது வேணாலும் வச்சுக்கலாம். 2 ஹவர் டேஸ்ட் நம்மளுடைய டேஸ்ட்டு பொறுத்தாக இருக்குது. இது வந்து இதுதான் வந்து நிரந்தரம் அப்படிங்கிறேன். ஆனால் அதிகபட்சமாக எப்படி இருக்கும்னா, இந்த ஆம் ஹோல் வந்து செஸ்ட்டில் பாதியாக இருக்கும். செஸ்ட்டில் பாதியாக இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ வரும், 27 சென்டிமீட்டர் வரும். சரியா, ரைட். இப்போது இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் டிரைவ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். எந்த ஒரு விஷயம் தேவையை பொறுத்து வச்சு நம்ம படிக்கக்கூடாது, எந்த ஒரு விஷயம் தேவையை வச்சு நம்ம படிக்கக்கூடாது. நம்ம படிச்சுக்கணும், எப்போ தேவைப்படணும் சொல்ல முடியாது. அறிவை வளர்த்துக்கிறதுங்கிறது ஒரு ஒன் டைப் ஆஃப் வந்து ரிக்குயர்மெண்ட் நவடேஸ். ஆனால் அது வந்து எப்போ தேவைப்படும் அப்படிங்கிறது நாம் யாருமே அறிவிட்டு சொல்ல முடியாது. சரி, அதுக்கு அடுத்து வந்து ஷோல்டர், அதாவது நம்ம ஷோல்டர் சீம் டு சீம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஷோல்டர் சீம் டு சீம்ங்கிறது ஷோல்டர் சீம் டு சீம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஷோல்டர் செஸ்ட் மெஷர்மெண்ட்லேருந்து மைனஸ் ஒரு 3 டு 5 சென்டிமீட்டர் நீங்கள் கழிச்சிக்கலாம். தட் மீன்ஸ் 54 மைனஸ் 3 போட்டிங்கன்னா 51 சென்டிமீட்டர் ஷோல்டர் சீம் டு சீம் வரும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு ப்ரொபோஷனேட்டாக நம்ம மெஷர்மெண்ட்ஸை டெரைவ் பண்ணுற மெத்தட் தான் 7.5 ஹெட் தியரி. இது வந்து லேடிஸ் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து அடிஷ்னலாக 2 மெஷர்மெண்ட் வரும். என்ன மெஷர்மெண்ட் வரும்னா, வெயிஸ்ட் அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் வரும். வெயிஸ்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம ஜென்ஸுக்கு வந்து இட் சுட் பி வெரி ஃப்ளாட், ஆம்போல் அந்த செஸ்ட் மெஷர்மெண்ட் தான் கீழே பாட்டம் ஹெம் இருக்கும். ஆனால் லேடிஸ் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்படி ஃப்ரண்ட் நெக் ட்ராப்பு இப்படி வந்து இப்படி ஷோல்டர் வருது இல்லையா, வந்துட்டு இப்படி ஆம்போல் வந்து நம்ம லேடிஸ் ஜென்ஸாக இருந்தால் என்ன ஆகும், இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். ஆனால் லேடிஸ்க்கு வந்து இப்படி வரலாம், இப்படி வரலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்டைலு. அப்போ லேடிஸ் ஸ்டைலுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து வேறு வரும். அதை நம்ம வந்து லேடிஸ் ஸ்டைலுக்கு நம்ம தனியாக பார்ப்போம். ஓகேயா? ஸோ இது எதுக்கு சார் சொல்கிறேன் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி மெஷர்மெண்ட்ஸ்லாம் டிரைவ் ஆகுது அப்படிங்கிறது. இந்த யூனிஃபார்மிட்டிங்கிறது இன்னும் நிறைய இருக்குது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு இந்த நெக்கினுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்கிறது வந்து எப்படின்னா, உங்கள் தலை உள்ளே போகணும், ஆனால் உள்ளே போன பிறகு அந்த ரிப்பு வந்து கழுத்தை பிடிச்சிட்ருக்கணும். இதுதான் வந்து நெக்குக்கு கொடுக்குற ஒரு டெஃபினிஷன். அதே மாதிரி வெயிஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய டிஷர்ட் அதாவது நம்மளுடைய பேண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ஹிப் மெஷர்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, ஹிப் மெஷர்மெண்ட் வில் பி சம்வாட் சர்க்கம்ஃபரன்ஸ் பெருசாக இருக்கும், ஆனால் வெயிஸ்ட் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் சின்னதாக இருக்கும். அப்போ என்ன புரியுது நமக்கு, நம்ம இப்போ தைக்கிற பேண்ட்டில் எல்லாம் ஜிப்பு கிடையாது, நம்ம தைக்கிற பேண்ட்டில் ஜிப்பு கிடையாது. அப்போ எப்படி வரணும் அப்படின்னா, உள்ளே மாட்டுறதுக்கு தோதா அந்த எலாங்கிவிட்டி இருக்கணும் வெயிஸ்ட்டில். அதனால தான் நம்மளுடைய கேஷுவல் பேண்ட்டில் எல்லாம் 2 வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கும். அதில் வந்து பட் மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, எதில் ஃபார்மல் வேரில். ஆனால் இதில் இந்த கேஷுவல் என்ன பண்ணி போனால், வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் 2 பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க, 22 டிவைடட் பை 55 இல்லை 28 பை 55 கொடுத்தாங்கன்னா, அந்த 28 சென்டிமீட்டருங்கிறது உங்களுடைய வெயிஸ்ட்டு, ஆனால் அது எலாங்கேட் ஆகும்போது 55 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படிங்கிறத ஒன்று. எலாங்கேட் ஆகும்போது எவ்வளோ இருக்கணும், 55 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான யூனிஃபார்மிட்டி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான் இதை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதில் தொடர்ந்து பேசுவோம். இந்த 7.5 ஹெட் தியரியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டைலுக்கு நம்ம எப்படி மெஷர்மெண்ட் டிரைவ் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். இது இல்லாமல் இன்னும் மெர்ச்சன்டைசிங்கில் என்னென்ன வரும், சாம்பிள்ஸ் இருக்குது, வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் சாம்பிள் மெர்ச்சன்டைசர் ஷுட் டேக் கேர், அவர் என்னென்ன ஸ்டாம்பிள்ஸ் அனுப்பணும்,
ப்ரீ செட்னா சைஸ் செட்னா என்ன, அதாவது இந்த ஸ்ட்ரைக் ஆஃப்னா என்ன, அதுக்கு வந்து ப்ரீ பேக்கிங் சாம்பிள்னா என்ன, இந்த மாதிரி நிறைய சாம்பிள்ஸ் அனுப்புகிறாங்களே அதெல்லாம் என்ன சார் அப்படின்னு. இது இல்லாமல் ஆர்டர் வாங்குறதுக்கு சாம்பிள்ஸ் அனுப்புவாங்க, முதல்ல டெவலப்மெண்ட் சாம்பிள் அனுப்புவாங்க, ஸ்ட்ரீட் சாம்பிள்னு சொல்லுவாங்க, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் சாம்பிளையே வந்து கரெக்ஷன்ஸ் இருக்கும், அது போயிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு தான் வந்து கரெக்ஷன் ஆகி உங்களுக்கு அப்ரூவல் ஆகும். இதெல்லாம் ஆன பிறகு தான் உங்களுக்கு ரேட்டே பேசுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்போ மெர்ச்சன்டைசர் வந்து இது, இந்த மெர்ச்சன்டைசர் யார், ஒன் ஹூ இஸ் டேக்கிங் தி ஆர்டர்ஸ், பையிங் ஆஃபீஸை ஃபாலோ பண்ணுறவர், ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணுறவருக்கு இவரு தான் தலைவலி. என்னென்னா சாம்பிள்ஸ் அவர் அனுப்பிட்டே இருக்க ரொட்டீனாக, ஒரு சின்ன ஃபோட்டோஜெனிக் இமேஜ் கொடுத்துருவாங்க, ஃபோட்டோஜெனிக் இமேஜ் கொடுத்து போட்டு மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஜெர்சியில் வந்து 140 ஜிஎஸ்எம்மில் நீங்கள் வந்து ஒரு சாம்பிள் தயார் பண்ணி அனுப்புங்க, இதுதான் மெஷர்மெண்ட்டு அப்படின்னா அப்போல்லாம் இது தேவைப்படும், அப்போல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். அப்படி ஒரு வேளை அவங்க அனுப்பின பிறகு அங்கே இருக்கிற அந்த பையிங் ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தந்த கரெக்ஷன்ஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் ஓகே, இந்த மெஷர்மெண்ட்ஸில் இந்த கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கங்க அப்படின்னு திருப்பி அனுப்புவாங்க. அதுக்குள்ள நம்ம திருப்பி தச்சு அனுப்பின பிறகு ஓகே ஆகிடுச்சுன்னா, தென் கம்ஸ் கலர், என்னென்ன கலர் வேணும் அப்படின்னு, அந்த கலரெல்லாம் ஓகே அனுப்புறத ரேட்ஸ் பேசுவாங்க. ரேட்ஸ் பேச ஃபைனல் ஆன பிறகு தட் ஆர்டர் வந்து உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் பேசி ஆர்டர்ஸ் வரும். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஆர்டர்ஸ் வந்து பல்காக இருக்கிறத நம்ம செய்ய முடியும். இதெல்லாம் ஒரு 1000 பீஸு, 500 பீஸு, 2000 பீஸு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து இத்தனை டெவலப்மெண்ட் சாம்பிள் அதெல்லாம் அனுப்பிட்டு இருந்தோம்னா நமக்கு இதுக்கே பின்னாடி போக சரியாக போயிடும். ஸோ அதனால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவனே சாம்பிள் அனுப்பிடுறான், அந்த சாம்பிளுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி அனுப்புகிறோம். இந்த மாதிரி இண்டிபெண்ட்டாக நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து ஃபாரினர்ஸ் யாரும் கேட்குறதில்ல, சாம்பிளே அனுப்பிடுறாங்க, அனுப்பிட்டு நம்மளை ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பி சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம நாலேஜை க்ரியேட் பண்ணிக்கிறது, நம்மளுடைய நாலேஜ் வந்து கண்டிப்பாக இதில் தேவை என்பது மிக 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 முக்கியம். இந்த இண்டஸ்ட்ரி என்பது எவர் க்ரீனாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், எங்கேயுமே ஒரு இடத்துல வந்து நிற்காது. அந்த சேஞ்சஸ் தந்தால் நம்மளை சேஞ்ச் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். நம்ம ஒரு இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுதான் ஃபைனல் நினச்சிக்காதீங்க, தேர் ஆர் லாட் ஆஃப் ஏரியாஸ் டு கவர். ஃபேஷன் இருக்குது, சாம்பிள்ஸ் இருக்குது, அசசரிஸ் இருக்குது, அதில் ஜிப்புனா என்ன, லேசுனா என்ன, இதுகளெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து வந்து அயனிங் பேக்கிங்கில் என்ன பிரச்சனை வரும், செக்கிங்கில் என்ன பிரச்சனை வரும், இதெல்லாம் பார்க்கணும். ரேட்ஸ் எப்படி ஃபைனலைஸ் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, ஒரு ஸ்பீட் ஆஃப் தி மிஷின் அப்படியே ஸ்டிச்சஸ் பெர் மினிட்டுங்கிறாங்க இல்லையா, ஸ்டிச்சஸ் பெர் இன்ச் அப்படின்னா என்ன, எஸ்பிஐனா என்ன, ஒரு இதில் வந்து மிஷினில் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க, எஸ்பிஎம் சொல்கிறாங்க, 8000 SPMங்கிறாங்க. 8000 SPM என்ன அர்த்தம், அந்த மிஷினில் 8000 stitches per minute போட முடியும். 5000 SPMனா 5000 stitches per minute போட முடியும். 5000 stitchesனா யோசிச்சு பாருங்கள், மொத்தம் 1100 stitches தான் இருக்கும். அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் எத்தனை பணியும் தைக்கணும், 8 பணியும் தைக்கணும், உண்மையாதே இல்லை, சான்ஸே கிடையாது. அந்த ஸ்பீட் ஆஃப் தி மிஷின் வந்து எதை குறிக்குது, இதெல்லாம் நிறைய இருக்குது ப்ரொடக்ஷனில். ஸோ ஏரியாஸ் டு பி கவர்ட் இஸ் வெரி மச் ஆன் தி ஹையர் சைட், பிளண்டி ஆஃப் தி ஏரியாஸ் டு பி கவர்டு. ஓகேயா, இருந்தாலும் நாம் வந்து கொஞ்சமாக ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்குவோம், ஒவ்வொரு ஸ்டெப்பை தாண்டி போவோம். இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸோ தட் யூ வில் கெட் தி வீடியோ ரெகுலர்லி டு யுவர் நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ வெரி மச்.